யுவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிடி ரெசிபீஸில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஹைப்பர் டென்ஷனை பற்றி ஏன்னா இன்றைக்கி செவன்டீன்த்து மே வந்து வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே இதில் டாக்டர் சசித்ரா தாமோதரன் அவர்கள் சொன்ன சில விஷயங்களை பற்றி பிபியை பற்றி நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இந்த பிபியில் வந்து ஒன் தேர்ட்டி பை எயிட்டிங்கிறது ஒரு மேஜிக் என்னன்னு சொல்லிட்டு மருத்துவ ஆராய்ச்சிகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க அதே சமயம் உங்கள் பிபி எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் குறைஞ்சா கூட பல நன்மைகள் அதனால் விளையும்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று சொல்கிறது இந்த பிபின்னா என்ன இது பொதுவாக நம்ம ஏன் வந்து ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டியை வந்து நார்மல் ப்ளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் அதனை ஏன் வந்து ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி அப்படின்னு மேலும் கீழும் என்ற இரண்டு எண்களால் ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறது இதயத்தின் செயல்பாட்டை கொண்டு நாம் நினைவுபடுத்தி கொள்ளணுங்க மனித உடலில் சராசரியாக உள்ள ஐந்து பாயிண்ட் ஐந்து லிட்டர் இரத்தமானது ஏறத்தாழ அறுபதாயிரம் மைல்கள் பரப்பளவில் இருக்கும் இரத்த நாளங்கள் வழியாக தொடர்ந்து இருதயத்திலிருந்து உறுப்புகளுக்கும் உறுப்புகளிலிருந்து இருதயத்திற்கும் வற்றாத நதி போல் ஓடிக்கொண்டே இருக்க இருக்கிறது இதில் இருதயம் தன்னை சுருக்கி மற்ற உறுப்புகளுக்கு வெளியேற்றும் வேகம் அதிகமாயிருப்பதை நூற்றி இருபது மில்லிமீட்டர் சுருங்கழுத்தம் அதாவது சிஸ்டாலிக் ப்ரெஷர் என்னோ உறுப்புகளிலிருந்து வரும் இரத்தத்தை இதயம் விருந்தி விரிந்து உள்வாங்கும் வேகம் சற்று குறைவாக இருப்பதை எயிட்டி மில்லிமீட்டர் விரிவெழுத்தம் அதாவது டயாலஸ்டிக் ப்ரெஷர் என்றும் இதை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி அப்படின்ற பாதரச அளவில் பிளட் பிளட் ப்ரெஷரோட அளவு நம்ம பொதுவாக டாக்டர்கள் குறிப்பிடுறது வழக்கம் இது இருதயத்தின் அளவுதான் என்றாலும் இதன் அளவினை நிலைப்படுத்த சிறுநீரகங்கள் அட்ரீனல் சுரப்பிகள் மற்றும் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் என்று என்ற நரம்பு மண்டலம் ஆகியவும் ஆகியனவும் இதில் பெரும் பங்கு வகிக்கிறதுங்க ஒரே வயதுடைய வெவ்வேறு மனிதர்களுக்கு உடல் எடை உயரம் போன்றவை வித்தியாசப்படுவதைப் போலவே இவ இரத்த அழுத்தங்களும் வித்தியாசப்படலாம் என்றாலும் ஒன் ஃபென்ட் ஒன் ஃபார்ட்டி பை நைன்டி அல்லது அதற்கு மேற்படும்போது அதை உயர் இரத்த அழுத்தம் என்று வரையறுக்கும் மருத்துவர்கள் அதை ஒன் தேர்ட்டி பை எயிட்டி என்ற மேஜிக் நம்பருக்கு கீழே வைத்திருக்க நமக்கு பரிந்துரைக்கின்றனர் குடும்பத்தில் யாருக்கேனும் பிபி இருந்தாலோ உடல் பருமன் சர்க்கரை நோய் அதிக கொலஸ்ட்ரால் மன அழுத்தம் உறக்கமின்மை போன்றவைகள் இருந்தாலோ புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பழக்கங்கள் இருந்தாலும் எப்போதும் பரபரப்புடனும் கோபத்துடன் காணப்படும் பர்சனாலிட்டியாக இருந்தாலோ பிபி எகிரக்கூடும் என்பதுடன் சிறுநீரகம் நுரையீரல் அல்லது ஹார்மோன்கள் பாதிப்புகள் இருந்தாலும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் என்றும் மருத்துவ மருத்துவர்கள் இதன் விளைவுகளை எச்சரிக்கிறார்கள் ஆமாங்க தொடர்ந்து இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இரத்த நாளங்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் மற்றும் சிறுநீழக செயலிழப்பு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் ஒரு கோடி மக்கள் வரை உயிரிழக்க நேரி நேரிடுகிறது என்பதுடன் நமது நாட்டில் மட்டும் சென்ற ஆண்டில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான உயிரிழப்புகளை இந்த ஹைபிபி ஏற்படுத்தியுள்ளது என்பதுதான் வேதனை ஓ அதனால்தான் ஒன் தேர்ட்டி பை எயிட்டி என்ற இலக்கை வலி வலியுறுத்தும் மருத்துவர்கள் தொடர்ந்து மருந்துகளை உட்கொள்ளும் உட்கொள்ளவும் நமக்கு பரிந்துரைக்கின்றனர் இத்தகைய சூழலில்தான் உங்களுடைய ப்ரெஷர் எவ்வளவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஐந்து பாயிண்ட்டுகள் குறைந்தால் என்ற லான்செட் இதழின் சமீபத்திய ஆய்வு அதன் பலன்களை சொல்கிறது உங்களது இரத்த அழுத்தத்தை ஒரு ஐந்து புள்ளிகள் மட்டுமே குறைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும் வாய்ப்புகள் பத்து சதவீதம் குறைகிறது உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படும் வாய்ப்புகள் பதிமூன்று சதவீதம் குறைகிறது நாளங்களில் அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் எட்டு சதவீதம் குறைகிறது இதனால் ஆயுள் ஆரோக்கியம் கூடுகிறது என்று கூறும் இந்த ஆய்வு இதற்கு பிபி மருந்துகளை பயன்படுத்தி ஐந்து பாயிண்ட்டுகளை குறைத்து இந்த ஆய்வினை வெளியிட்டுள்ளது உண்மையில் நம்மால் மருந்துகளின் துணையின்றி வாழ்க்கை முறை மாற்றங்களால் மட்டுமே அதாவது சரியான உணவு உறக்கம் உடற்பயிற்சியின் மூலமாகவே நாம் நமது ர ரத்த அழுத்தத்தின் அளவை க கட்டுக்குள் வைத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சமீபத்திய ஆராய்ச்சி நமக்கு பரிந்துரைக்கின்றது எனவே அதனை இப்போ ப்ளட் ப்ரெஷரை துல்லியமாக கணித்து அதை கட்டுக்குள் வைக்க நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் இது வரைக்கும் இந்த டிடி ரெசிபீஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல பயனுள்ள மருத்துவ தகவல் தகவல்கள் அது தொடர்பான ரெசிபிஸ் நான் பகிர்ந்துட்ருக்கேன் அனைவரும் வளமுடன் வாழும்